இன்றைக்கு உலகம் முழுவதும் மகளிர் தின விழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மகளிர் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு என்பது அனைவருமே அறிந்த ஒன்று. அந்த வகையில்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்த சமயத்தில் மகளிருக்கான திட்டங்கள் ஏராளமானவற்றை நிறைவேற்றி தந்தார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியது, அதேபோல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயராலே திருமண உதவி திட்டத்தை உருவாக்கியது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தை உருவாக்கியது, அன்னை மணியம்மை பெயரால், நாகம்மை பெயரால், அன்னை சத்யா அவர்களுடைய பெயர்களால் ஏராளமான மகளிருக்கான நலத்திட்டங்களை உருவாக்கிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும். அதோடு மட்டுமல்லாமல் மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் என்கின்ற வகையில் 1996 இந்தியாவிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீட்டிற்கு வழிவகுத்து அதன்படி தேர்தலையும் நடத்தி, அன்றைக்கு தமிழகத்தில் 6 மேயர் பொறுப்பு இருந்த சமயத்தில் 2 மேயர்களை மகளிர்களாக உருவாக்கி முதன் முதலில் இந்தியாவுக்கு தேர்தல் களத்திலும் மகளிருக்கான பங்கை வெளிப்படுத்திய சிறப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும். அதேபோல் இன்றைக்கு வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் மகளிருக்கான உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அதை முதன்முறையாக நடைமுறைப்படுத்தியவர் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள். இன்றைக்கு 21 மேயர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தாலும் இந்த 21 மேயர்களில் 11 மேயர்களை மகளிர்களாக ஆக்கிய பெருமை வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை சாரும். 50% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மகளிர் அதிகார பொறுப்புக்கு வந்திருப்பதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதோடு மட்டுமல்லாமல் மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைப் போலவே வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களும் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் நாள்தோறும் 36 லட்சம் பெண்கள் ஒவ்வொரு நாளும் 5,66,00,000 ரூபாய் செலவில் இலவச பயணத்திற்கு வழிவகுத்தவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். அதேபோல் மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருந்தால் முழுமையாக தள்ளுபடி என்கின்ற திட்டத்தை அறிவித்து அதையும் நிறைவேற்றியிருப்பவர் வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர். அதேபோல் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்கிற 5 சவரன் நகைகளை இலவசமாக மீட்டுக் கொள்வதற்கான வழியினை ஏற்பாட்டை செய்தவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள். இப்படி மகளிருக்கு ஏராளமான திட்டங்கள் திமுக கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்பொழுதெல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை என்கின்ற ஒரு பாமர பெண்மணி அப்பகுதியில் இருக்கிற சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மகளிருக்கு மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதற்காக மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 1,00,000 ரூபாய் பொற்கொழி தந்து அவரை வெளி உணவுக்கு பெரிய அளவில் அடையாளம் காட்டியவர். மரியாதைக்குரிய அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவருக்கு விருது தருகிற நேரத்தில் அவர் மேடையிலேயே அவர் காலில் விழுந்து வணங்கிய நிகழ்வும் இன்றைக்கும் நாம் அறிவோம். ஆக தமிழகத்தின் மகளிருக்கு பெருமை சேர்த்த மகளிர் சுய உதவி குழுக்களின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக திகழ்ந்த சின்னப்பிள்ளை அவர்களுடைய வீட்டிற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் நினைவில் வாழும் பெருமதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அவர் வீட்டிற்கே சென்று கௌரவப்படுத்தியதை அனைவருமே நன்றாக அறிவோம். இப்படி தமிழகத்தை பொறுத்தவரை மகளிருக்கான இந்த சிறப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த உலக மகளிர் தின நிகழ்ச்சியில் நாளில் மாற்றங்கள் என்கின்ற ஒரு மகளிர் மேம்பாட்டிற்கான ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் கொண்டு துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தை இந்த மாற்றங்கள் என்கின்ற ஒரு என்ஜிஓ அமைப்பை தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம்.
இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மயிலை சட்டமன்ற உறுப்பினர், தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் முதலானவர்கள் எல்லாம் முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்தார். அதாவது செவிலியர்கள் குறிப்பாக 4848 செவிலியர்களுடைய பணி நியமனம் அண்மையில் நடைபெற்றது. அந்த பணி நியமனத்தின் போது கூட ஏற்கனவே இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தற்காலிகமான பணி நியமனங்கள் என்கின்ற வகையில் செவிலியர் நியமனங்கள் நடைபெற்றது. இந்தியா முழுவதிலும், ஏன் இந்தியாவில் இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களும் கூட தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட இவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற அளவிலான தீர்ப்பைத்தான் தந்தார்கள். அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரே ஒரு கையெழுத்தில் 25,000 பேரை ஒரே நாளில் பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். ஆனால் தமிழகத்தில்தான் மாண்புமிகு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் கொரோனா காலத்தில், பேரிடர் காலத்தில் பணியாற்றியவர்கள் என்பதால் அவர்களுக்கும் ஏதாவது முன்னுரிமை தந்து அவர்களை பணியில் அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் அண்மையில் மக்களை தேடி மருத்துவத்திற்கு நியமிக்கப்பட்ட 4848 செவிலியர்களில் பெரும்பகுதியானவர்கள் ஏற்கனவே கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றியவர்களை விண்ணப்பிக்க செய்து அவர்களுக்கு அந்த மதிப்பெண்கள், 100 மதிப்பெண்கள் அவர்கள் பெற்ற பட்டம், படிப்பு, அதை தாண்டி அவர்கள் வசிக்கிற அந்த லோக்கல் ரெசிடென்ஸ் என்கின்ற வகையில் அந்த மாதிரியான குடியிருப்பு விவகாரங்கள், இதற்கெல்லாம் தனித்தனி மார்க்குகள், மதிப்பெண்கள் போடப்பட்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். அப்படி அந்த பணியில் அமர்த்தப்பட்ட போது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான நிர்வாகம் அவர்களை தேர்வு செய்த போது நாம் இந்த துறையின் சார்பில் அறிவித்த ஒரு அறிவிப்பு என்பது, பேரிடர் காலத்தில் தற்காலிகமாக சேர்க்கப்பட்ட இவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண் கொடுத்து ப்ரியாரிட்டி தர வேண்டும் என்று அறிவித்தோம். அந்த வகையில் 20 மதிப்பெண்கள் தரப்பட்டு பெரும்பகுதியானவர்கள் இன்றைக்கு மீண்டும் பணியிலே, அரசு பணியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அதுவும் தற்காலிகம்தான் என்றாலும் கூட மீண்டும் அவர்கள் நிறுத்தாமல் பணியிலே சேர்ந்திருக்கிறார்கள். எனவே மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மகளிர் செவிலியர்களாக இருந்தாலும், மருத்துவர்களாக இருந்தாலும், பேரிடர் காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு இனிமேல் எதிர்காலத்தில் இந்த துறையின் சார்பில் உருவாகிற காலி பணியிடங்கள், ஏற்கனவே இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போது சட்டத்திற்குட்பட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது போன்ற மெரிட் மதிப்பெண்கள் தந்து அவர்களை உள்ளே நிரந்தரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, எப்படியாவது அனுப்பிதான் ஆகணும், திருப்பி அனுப்ப முடியாது, அந்த அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் அது சம்பந்தமான முடிவு கவர்னர் நிச்சயம் விரைவில் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது.